பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறார். கவனமாக கேட்குறீங்களா? உங்களோடு ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். ஏன் தெரியுமா? சில சமயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆண்டவர் கூட என்ன கைவிட்டாருப்பா, நான் கைவிடப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு 54:7 ஆண்டவரே சொல்றாரு, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். சில சமயம் ஆண்டவர் கூட கைவிடுகிறாராம். இமை பொழுதுன்னு யோசிச்சு பாருங்க, அப்படி கண்ணை இமைச்சு பாருங்க, அவ்வளவு நேரம் தான். அதுக்கு மேல அவரால் உங்களை விட்டுட்டு இருக்க முடியாது. இமை பொழுது உன்னை கைவிட்டேன், அதுக்கே நீ சோர்ந்து போயிட்டா எப்படி மகளே, எப்படி மகனே? ஒரு இமை பொழுது தானே உன்னை நான் கைவிட்டிருக்கிறேன். ஆண்டவர் ஏன் என்ன கைவிடணும்? நான் உன்னை கைவிட மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறார்ல. ஏன் தெரியுமா? சில சமயம் தேவன் நம்மை சோதித்து அறிவார். ஆண்டவர் கைவிட்ட மாதிரி விடும்போது தான் நம்ம அவர் மேல எந்த அளவு விசுவாசம் வைத்திருக்கிறோம் என்பது தெரியும். நம்முடைய விசுவாசத்தை அவர் சோதித்து அறிகிறார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அப்போ அவர் மேல நீங்க வச்சிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை அறிவதற்கு இமை பொழுது அப்படி கைவிடுவாராம். இப்போ அவன் வீட்டில் சின்ன குழந்தைகள் விளையாடும் போது திடீர்னு தாய் வந்து ஒழிச்சுக்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? குழந்தை அப்படியே பதறும், அம்மா எங்க, அம்மா எங்க, ஐயோ அம்மா எங்க, அம்மா எங்கே போயிட்டாங்க என்ன. அந்த தாய் ஒளிஞ்சிருந்து பார்ப்பாங்க. அது குழந்தை கைவிட்டதுக்கு அர்த்தம் இல்லை, கொஞ்சம் தனியா விட்டு அந்த குழந்தை எப்படி நடக்கிறது என்று ரியாக்ட் பண்றதுன்னு பார்ப்பதற்கு. அதே மாதிரி இந்த ஆண்டவரும் இமை பொழுது நம்ம கைவிட்டு நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்றோமா, அவரை விசுவாசிக்கிறோமா, அவர் இங்குதான் இருக்கிறார், என் கூட தான் இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறோமா என்பதை சோதித்து அறிவதற்கு. அப்பவே பயந்துரும். சில குழந்தைகள் பாருங்க, அம்மா நீ இங்கதான் இருக்கிற, எனக்கு தெரியும், நீ என்னை விட்டுட்டு எங்க போக மாட்டேன், வீட்டுக்குள்ளேதான் இருக்குன்னு மகிழ்ச்சியா சொல்லும் பாருங்க, தாய்க்கு அது சந்தோஷம். ஆண்டவரே, நீங்க கைவிட்ட மாதிரி நீங்க சொல்றீங்க, நீங்க என்ன கைவிட மாட்டீங்க, என் கூட தான் இருக்கேன், என்னை விட்டுட்டு எங்க போவீங்க, எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அப்படி சொல்லி பாருங்க. ஆண்டவருடைய உள்ள மகளும், போய் என்னுடைய மகன் என் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை விசுவாசம் வைத்திருக்கிறான், என் மகள் என் மேலே எவ்வளோ விசுவாசம் வைத்திருக்கிறாள் என்று நம்முடைய விசுவாசத்தை சோதித்து அறிவதற்கு ஆண்டவர் இமை பொழுது கைவிடுவாராம். அதே சமயத்தில் அந்த குழந்தை அப்படியே பதறி அழுதா ஓடி வந்து அணைத்து கொண்டு, எதுக்கு பயப்படுற, நான் உன்னை விட்டுட்டு எங்கே போவேன், அதே மாதிரி தான் ஆண்டவர் சொல்லுவார். எதுக்கு பயப்படுற, எதுக்கு சோர்ந்து போற, கைவிட்ட மாதிரி தெரியுதா, உன்னை விட்டுட்டு நான் எங்க போவேன், உன்னை விட்டு விலக மாட்டேன், நீ வாக்கு கொடுத்துருக்கிறல்ல அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் கைவிட்ட மாதிரி தெரியுதா, ஆண்டவரை மறந்துட்ட மாதிரி தெரியுதா? ஆண்டவர் தான் சொல்றார், என் மகனே மகளே, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், அவ்வளவுதான், நான் உன்னை விட்டுட்டு எங்கும் போக மாட்டேன், உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறேன்ல, உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார். எவ்வளவு அற்புதமான அன்பான ஆண்டவர் பார்த்தீங்களா? அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே இமை பொழுது என்னை கைவிட்டாலும் என்னை உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டீரே, முகஸ்தோத்திரம்னு சொல்லுங்க, உடனே சந்தோஷம் வந்துடும். ஆண்டவரே உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், இமை பொழுது என்னை கைவிட்டீர், உருக்கமான இரக்கங்களால் சேர்த்து கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.